ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலைநகரான டெல்லி வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் நியூஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு பெரிய மதக்கலவரமாக உருவாகி அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலே நமக்கே வந்து பதப்பதிச்சு போகிற மாதிரி இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு அந்த ஊரில். அப்படி நடந்துகிட்ருக்கும் போது இன்றைக்கி நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மத்திய உளவுத்துறை தான் வந்து கண்டிக்கணும், அவங்க தான் வந்து இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிக்காமல் விட்டாங்க. அதுவும் வந்து அமெரிக்க பிரதமர் இவர் வந்திருக்கும் போது, ட்ரம்ப் வந்திருக்கும் போது கூட வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குங்கிறது உளவுத்துறையோட தோல்வி தான். ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சிஏஏ வந்து எப்படி எடுக்க போகிறதில்ல, கவர்மெண்ட்டை திருப்பி பின்வாங்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருந்தோம். அதுக்கு எதிராக என்ன போராட்டம் போகிறனாலும் அது பிரயோஜனம் கிடையாது. இதை நான் சொல்கிறதுக்கனால வந்து என்ன பிஜேபி ஆளுங்கிறாங்க, என்ன பிஜேபி ஆளுன்னு மூத்த அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது. நான் என் மனசுக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன். நான் கலவரத்தை இரும்புக்கரம் கொண்டு வந்து ஒடுக்கியே தீரணும், அப்படி ஒடுக்கலை அப்படின்னா அந்த ஒடுக்க தவறுனதுக்காகவே வந்து மத்திய அரசு பதவி அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி கமல் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணி, சபாஷ் அப்படி வழிக்கு வாங்க, இது தனி வழி இல்லை, நல்ல வழி, நம்ம எல்லோரும் ஒரு இனமே வந்து அதில் நோக்கி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இந்த விஷயங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து கமல்ஹாசன் அவருடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற லோகேஷ் கனகராஜோடய இயக்கத்தை வர போகிற படம் வந்து சீக்கிரமே வந்து மார்ச் 5ஆம் தேதி பூஜை போட போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் அரசியல் கருத்துக்களும் ஒரே மாதிரி சொல்லி ஒரே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து வருகன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அடுத்த கூட்டணி உருவாக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி அடுத்த கூட்டணி உருவாக்கலாமா, இந்த சிஏஏ போராட்டத்தை பற்றியும் இந்த கலவரத்தை பற்றியும் ரஜினி அவர்கள் என்று கமல் அவர்களுடைய கருத்தெல்லாம் சரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.